ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். ஏன்னா இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து அரிசியும் உளுந்தும் வந்து ஊற போட்டுட்டேன். ஸோ காலையில் எந்திரிக்கவும் இட்லியை காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 எந்திரிச்சாச்சு. ஏன்னா மாவரைக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பியை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். ஸோ நிறையா வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். ஸோ எந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாப்பாட்டுக்கு வந்து உலை ஊற்றி போட்டாச்சு. ஸோ வந்து சைட் பை சைடு வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கும். இப்போ நான் எந்திரிச்ச டைம் பார்த்திங்கன்னா 5:30. ஸோ ஃபைவ் தேர்ட்டி இப்போ ஒரு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ 6:00 ஆக போகுது. ஸோ இப்போ வந்து அம்மா இருக்கிறனால பார்த்திங்கன்னா அம்மா வந்து வாசல் தெளிச்சிட்ருக்காங்க. ஸோ எனக்கு காலையில் வந்து அந்த வேலை இல்லை. ஸோ அம்மா இருந்ததுனால, அம்மா வாசல் தெளிக்கிறதுனால எனக்கு காலையில் அந்த வேலை இல்லை. என்னாகுனா எனக்கு டைம் கொஞ்சம் சேவிங் தான். ஏன்னா இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே டைம் எடுக்கும் வாசல் தெளித்து கோலம்லாம் போடுறதுனா. அதுவும் வெள்ளி செவ்வாயெல்லாம் படியெல்லாம் கழுவி கோலம் போடுறோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து அரிசி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கொதிக்க போகுது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ மூடியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஆட போட்டுடுவேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப டைம் சேவிங்கான ஒரு வேலை தான். ஆனால் காலையில் வந்து சுறுசுறுப்பாக வேலை பார்க்குற மாதிரி ஒரு டைமிங்கும் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம காலையிலேயே மாவாட்டி எல்லாம் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து காலையில் ஊற போட்டுட்டு மதியானத்துக்கு மேலேயோ சாயங்காலத்துக்கு மேலேயோ ஆட்டுறது வந்து இப்போ காலையிலே போட்டோன்னா சைட் பை சைடு அது வந்து அது மாவாட்டுறதுக்கு நமக்கு டைம் ஒதுக்கியிருக்கோங்கிறதே தெரியாமல் போயிடும். அதனால் வந்துட்டு நான் நைட்டே ஊற போட்டுட்டேன். ஸோ காலையில் வந்து கொஞ்சம் ஆட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் இந்த தடவை தான் வந்து நான் வந்து கருப்பு உளுந்து ஊற போட்டிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த தொளி வந்து ஃபுல்லாக வந்து எடுக்க தெரியாது. ஸோ அந்த தொளியும் கூட வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது தான். அதனால் வந்து ஒரு 2-3 தடவை மட்டும் களைஞ்சிட்டு அந்த தோலோடையே போட்டு அரைச்சிடலாம் அப்படின்றக்கேன். யார் சாப்பிட்றோம், நம்ம தானே சாப்பிட போகிறோம். ஸோ வந்து என்ன தோசை கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து வெந்தயம் ஊற போடணும். நான் வந்து வெந்தயம் வந்து நைட்டு ஊற போட நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்து நான் வந்து மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து வெந்தயமும் போட்டிங்கன்னா இன்னி கொஞ்சம் செம்ம ஸ்மெல்லாகவும் இருக்கும். இது கொஞ்சம் ஹெல்த்தியான தோசையும் கூட ஆகும். நம்ம வெள்ளை உளுந்து போடும்போது என்ன மெஷர்மெண்ட் போடுவோமோ அதை விட இந்த உளுந்து கருப்பு உளுந்து போடையில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இதை விட வெள்ளை உளுந்தை விட நம்ம அந்த தோல் உளுந்து போடையில் வந்து ஜாஸ்தியாக மாவு கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான் இதை வந்து ஒரு 2-3 அலசு தான் அலசிக்க போகிறேன். சும்மா கையில் களைஞ்சிட்டு 2-3 தடவை தான் நான் எடுத்துக்க போகிறேன். இப்படி கருப்பு வந்து நம்ம களையில் அந்த தோல் உறிஞ்சு வந்துடும். ரொம்ப நான் களைஞ்சி எடுக்கல, ஓரளவுக்கு, நிறையாவும் போடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் ஓரளவுக்காவது களைஞ்சி எடுத்துக்கலான்னு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சிங்கில் வந்து நீங்கள் களைஞ்சி விட்டுடக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக அடைச்சிக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பாத்திரம் எப்போவுமே வச்சுக்கோங்க. இப்போ நான் ஓரளவுக்கு அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து நாங்கள் உடைச்சதுனால வந்து ரொம்ப தூசியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து 2-3 தடவை களைஞ்சிட்டு விட்டுடுங்க. இந்த உளுந்து வந்து நான் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கள் அத்தை யூஸ் பண்ணுறனால இந்த தடவை வாங்கி எங்கள் அத்தைகிட்டருந்து வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எங்கள் அத்தை அம்மா அவங்களுக்கெல்லாம் களைய தெரியும், எனக்கெல்லாம் அவ்வளோக்கா தெரியாது. ஸோ இப்போ அதை களைஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு சைடு வந்து மாவை வந்து அரைச்சிட்ருக்கு, அரிசி வந்து ஆடிட்டுருக்கு. ஸோ சைட் பை சைடு வந்து தம்பிக்கு வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ காலையில் நான் என்ன செய்கிறேனோ அதே வந்து தம்பிக்கு ஊட்டியும் விட்டுடுவேன். ஏன்னா வந்து காலையில் வந்து 7:00 வந்து நான் செய்கிறதுனால வந்து ரெண்டும் செய்ய முடியாது. ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா பழைய குழம்பு ஏதாவது இருக்குது, சாம்பார் இல்லை நம்ம நான்வெஜ் ஏதாவது குழம்பு இருந்துச்சுன்னா சாதம் வந்து அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு தோசை வந்து ஊற்றி கொடுப்பேன். ஸோ இல்லைன்னா வந்து காலையில் என்ன செய்கிறனோ அதுவே வந்து ஊட்டி விட்டுடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து அவன் தயிர் சாதம் தான் கேட்டான். ஸோ தயிர் சாதத்துக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து சொதி மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காவாசி தான், காவாசி இல்லை ஒரு அரைவாசி வந்து இதில் கட் பண்ணிக்க போகிறேன். மீதி அரைவாசி வந்து சில்லி கோபி போடுறதுக்காண்டி வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ அது வந்து இப்படி நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணுறதை விட சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்பியாக நல்லா கோபி மஞ்சூரியன்லாம் இல்லைன்னா கோபி 65 இந்த மாதிரிலாம் பொறிச்சு கொடுத்தோன்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஓரளவுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இதில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த புழு அப்புறம் நிறையா இருக்கும், என்னென்னமோ இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி ஆட்டி எடுத்துட்டேன். அரிசி ஆட்டி எடுத்துட்டு அடுத்த ஷிஃப்ட் வந்து உளுந்து போட்டு விட்ருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ரொம்ப பெருசாகவும் வேலை தெரியாது. இப்போ வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்து உலை ஊற்றி போடுறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அரிசி ஆட்டி எடுத்து உளுந்து போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம், அதை நம்ம நல்லா பிளான் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கட கடகடன் முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் அதை சுடுதண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா முக்கி எடுத்துகிட்டு போட்டேன். ஏன்னா சின்ன புழு ஏதாவது இருந்தால் இருக்கும், ஸோ அதுக்காண்டி. ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுக்கேன். தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி, பெரிய சைஸாக இருந்தால் இன்னி கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இன்னொரு தக்காளியும். சாதம் வந்து சைட் பை சைடாக வடித்தாச்சு. ஸோ பாத்திரம்லாம் விளக்கி இருக்குது. ஸோ சிங்க் இன்றைக்கி காலையில் வந்து அதிசயமாக காலியாக இருக்கு, இல்லைன்னா நிறைஞ்சு தான் இருக்கும். ஸோ சாதமும் வெடித்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை வணக்க ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து காமிக்கிறதுக்கு வந்து டைம் பற்ற மாட்டேங்குது. ஏன்னா வந்து காலையில் வந்து 7:00 எல்லா வேலையும் முடிச்சு ஆகணும். நான் எனக்கு முடித்தா தான் வந்து தம்பியை கிளப்பணும், எல்லாம் வேலை ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதில் வந்து எண்ணெய் போட்டுக்கன்னா பட்டை எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டையும் சோம்பும் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். வணக்கிட்டு வந்து ஒரு 1.5 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இடையில வந்து தம்பியை எழுப்பணும், தம்பியை குளிக்க சொல்லணும், போய் நின்றுக்குவான். சின்ன பையங்கிறனால வந்து நம்ம வந்து போயிட்டு பின்னாடி போயிட்டே தான் இருக்கணும். ஒரு பல்லு விலைக்கு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறது வந்து பெருசாக தெரியாது. ஒரு ஒரு டென்ஷனாவோ டக்கு டக்குன்னு முடிக்கணுமோ அந்த ஒரு பரபரப்பெல்லாம் தெரியாது. ஆனால் வந்து அவனை கிளப்புறது வந்து எனக்கு ரொம்ப பரபரப்பாக தெரியும். ஸோ அவன் அவன் அப்போனாலும் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து ஒரு அளவுக்கு காமிப்பான். அதுக்கப்புறம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டுட்டே இருப்பான், நின்றுட்டே தான் இருப்பான் அவன். ஸோ இப்போ வந்து வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சேன். சாரி, தக்காளியும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணியாச்சு. ஸோ போட்டுட்டு இதை வந்து நல்லா வணக்கி விட்டுறலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் வணங்கி மசியணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுறலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சோன்னா சீக்கிரம் வணங்கிடும். ஸோ இப்போ வந்து தக்காளி கலவை மட்டும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து அது நல்லா மசிகிற வரைக்கும் அடுப்பில் விட்டுடலாம். ஸோ இப்போ அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வேகட்டும். ஸோ இப்போ அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லஞ்ச் பேக்காண்டி நான் பேக் ஒன்று வந்து சென்டரில் வச்சுருக்கேன். 7:10 ஆச்சு. ஸோ வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் தம்பிக்கு ஊட்ட ஆரம்பித்தாதான் வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு அவனுக்கு 7:50 வேன் வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு அவன் சாப்பிட என்னனாலும் ஒரு 20 மினிட்ஸாவது ஆகும். ஸோ 7:15 நான் ஊட்ட ஆரம்பித்தேன்னா சரியாக கரெக்டாக இருக்கும் டைமு. ஸோ இப்போ வந்து என் புக்கு, ஏன்னா இப்போ எக்ஸாம் நடக்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அவனை படிக்க வைக்கிறேன். ஸோ ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு ட்ரெஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ குளிச்சுட்டு வரவும் எல்லாமே ட்ரெஸ் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ டைம் இல்லை இதை நான் காமிக்கிறதுக்கு, ஏன்னா டைம் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும். 7:10 ஒரு 5 மினிட்ஸ் தான் எனக்கு டைம் இருந்துச்சு. ஸோ வந்து அவனுக்கு வந்து காலிஃப்ளவர் இங்கே சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். ஸோ நேற்று வந்து நான்வெஜ் சமைச்சதுனால வந்து சிக்கன் குழம்பு இருந்துச்சு. ஸோ தயிர் சாதமும் சிக்கனும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால சரி இதை கொஞ்சம் நம்ம பொறுமையாகவே தாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி சாப்பிட கொடுத்துட்டேன். இது வந்து ஒன்றும் இல்லை, மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு போட்டு அதை அவிட்டுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்காண்டி கொஞ்சம் சாதம் ஆற வச்சுருக்கேன். ஏன்னா சூட்டோடு நம்ம கிளறி வச்சோன்னா அது மதியானம் சாப்பிடையில இறுகிரும். ஸோ எப்போவுமே வந்து தயிர் சாதம் வந்து நம்ம கிளறி வைக்கல கொஞ்சம் நெகுல பிசைஞ்சு வச்சோன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சோன்னா மதியானம் சாப்பிட்றதுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வணக்கிட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி ஆஃப் பண்ணிட்டோன்னா தான் இறுகும் போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உளுந்தும் ஆட்டி முடித்தாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் ரொம்ப வந்து அந்த தோல் எடுக்காததுனால இந்த உளுந்து அப்படி அப்படியே அந்த தோல் வந்து தெரியுது. ஸோ பரவாயில்ல, தோசை ஊற்றி அது சாப்பிட்றதுனால நல்லது தான் உடம்புக்கும் கூட. ஸோ இப்போ வந்து மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஸோ கீழே காலிஃப்ளவரும் மேலே தயிர் சாதமும் வச்சுருக்கேன். ஏன்னா கீழே வச்சா கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்நாக்குக்கு வந்து அந்த சேவ் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அவனோட லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு, தண்ணி ஃபில் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு.
ஸோ பேக்கில் எடுத்து வச்சு கொண்டே வெளியே வச்சுட்டா அவரை அனுப்பிடலாம். ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கல்லெல்லாம் கழுவு போட்டுட்டு இதில் உப்பும் போட்டு எல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். ஒரு 7:45 இருக்கும். ஸோ நான் எல்லாமே முடிச்சிட்டேன். நான் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் இருக்குது, ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். ஸோ காலிஃப்ளவர் எல்லாமே கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி முடிச்சுட்டு ஸோ எடுத்து மூடி வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஸோ இப்போ தான் என்னோடய டீ டைம் வருது, அதான் என்னோடய மீ டைம் வருது. ஸோ காலையில் வந்து நான் உட்காந்து எனக்கு பொறுமையாக குடிக்கிற அளவுக்கு வந்து டைம் இல்லை. ஏன்னா டீலாம் வந்து உட்காந்து பொறுமையாக குடிக்கணும், நம்ம வேகமாக குடிச்சிட்டு ஒரு வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ டைம் பாருங்கள், 7:45. ஸோ 7:45 தான் என்னோடய டீ டைம் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து தம்பி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ரெடி பண்ணிவிட்டு பேகெல்லாம் எடுத்து கொண்டு போய் ரெடியாக உட்கார வச்சுட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட் இருக்கிறனால அவர் ஏற்றி விட்டுடுவார். ஸோ அவங்க வீட்டில் இல்லாத டைம் வந்து நான் இன்னி டீ குடிக்க வந்து இன்னி கொஞ்சம் லேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கான், சாக்ஸ் போட்டுட்டு. ஆக்சுவலாக மண்டே மட்டும்தான் அவனுக்கு வந்து ஒயிட் யூனிஃபார்ம், மற்ற டேலாம் வந்து நார்மலாக ஒரு மாதிரி ஒரு ஒரு லைட்டு ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு மாதிரி தான் அவனோட ட்ரெஸ் கலர் இருக்கும். ஸோ மண்டே மட்டும்தான் ஒயிட் யூனிஃபார்ம்னு பிரச்சனை இல்லை. இதுமே இப்போ போகையில் தான் வெள்ளையாக இருக்கும், கொண்டு வரையில் கருப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு இப்படி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு துவச்சி வெள்ளாவி மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டாலும் கொண்டு வரையில் கருகருன்னு கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன பிள்ளைங்கள வந்து சொல்ல முடியாது, பார்த்து உட்கார்ற இடம் கூட அவ்வளோக்கா தெரியாது. ஸோ தம்பியெல்லாம் அனுப்பிச்சிட்டு என்னோடய டீயை போட்டு நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை ஏற்றி விட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் உள்ளே போய் டீ போடுற வேலையை பார்த்தாச்சு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து முன்னாடியே நான் காஃபி கொடுத்துட்டேன். ஸோ காஃபி கொடுத்துட்டு எனக்கு வந்து காஃபி இப்போ ரொம்ப பிடிக்காதனால மறுபடியும் அகெயின் டீக்கு வந்து கன்வெர்ட் ஆயாச்சு. ஸோ வந்து டீ ஆற்றிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படியே படியில் உட்காந்துட்டு, சாண்டி இப்போ தான் எங்கேயோ வெளியே சுற்றிட்டு வந்திருக்கிறான். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, வெயிலும் இல்லை, ரொம்ப இல்லை, வெயிலே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படியே அழகாக காற்று மட்டும் சில்லுன்னு அடிக்குது. ஸோ அப்படியே ரொம்ப காமாக உட்காந்து கிளைமேட்டும் செம்மையாக இருக்கிறதுனால அப்படியே உட்காந்து கிளைமேட்டை ரசிச்சுட்டு என்னோடய டீயை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இந்த டீ குடிச்சு முடிச்சுட்டு நிறைய வேலை இருக்குது, ஆனால் அந்த டீ குடிச்சிட்டு ஒரு 10-20 minutes வந்து இந்த ஸ்டெப்ஸ்லேயே இங்கேயே உட்காந்துருவேன், இந்த காற்று வாங்கிட்டு ஃபோன் பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கிளீனிங் தான். ஸோ நம்ம என்ன தான் நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம உட்கார முடியாது. ஸோ நம்ம அதுக்கப்புறமும் நம்மளுக்கு வேலை இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ மெயினாக கிச்சன் க்ளீன் பண்ணி பாத்திரம் விளக்கு முடித்தா தான் மட்டும்தான் அந்த வேலை முடியும். ஸோ காலிஃப்ளவர் வந்து செஞ்சது இருக்குது. ஸோ மத்தியானத்துக்கும் இது சேர்ந்து வந்துடும். நானும் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் இதை காமிக்கிறேன். காலிஃப்ளவர் வந்து ஜாஸ்தியாக செஞ்சதுனால இப்போ நான் மத்தியானம் வந்து ஏதாவது ஒரு பொருள் தேடினா போதும், ஒன்று வந்து காலிஃப்ளவர் இருக்கிறனால அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ குழம்பு பொரியல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து அந்தந்த இடத்துல வந்து மசாலா டப்பா அஞ்சர்தட்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு, ஸோ சைட் பை சைடு வந்து மெல்ல வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அடுத்த வேலை வந்து என்ன இருக்குன்னா துணி துவைக்கணும். ஆக்சுவலாக இப்போ வந்து மிஷின் வந்து என்னோடய ரிப்பேராக இருக்கிறனால கையில் தான் நான் துவைச்சிட்ருக்கேன். ஸோ கையில் வந்து கிட்டத்தட்ட மிஷின்னா பிரச்சனை இருக்காது இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து வச்சுருக்கேன், ஸோ புளிக்கட்டும், புளித்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கணும். ஸோ சைட் பை சைடு வந்து கிரைண்டர் தொடச்சிட்டு கல் கழுவுனதுக்கப்புறம் தான், ஆக்சுவலாக சிங்கில் இருக்குது கல், ஸோ அதை கழுவுனதுக்கப்புறம் தான் பாத்திரம் வந்து நான் விளக்க முடியும். ஸோ இப்போ வந்து லைட்டாக ஒரு வைப் கொடுத்துடலாம், டீப் க்ளீன்லாம் பண்ணல. ஏன்னா குக்கரில் இருந்து பருப்பு பொங்கி போய் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ தொடச்சா போகாது, கண்டிப்பாக பர்னர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பு போட்டு தான் தேய்க்கணும். ஸோ ஸ்க்ரப்பு போட்டு தேய்க்கிற அளவுக்கு இன்றைக்கி பொறுமை இல்லை எனக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு நேரம் வந்து நம்ம தொடச்சிட்டே இருப்போம், நம்மளுக்கு அந்த மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில நேரம் வந்து இருந்தால் இருந்துட்டு போகுது, லைட்டாக தொடச்சிட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துவிடும். ஸோ ஒரு நேரம் வந்து என்ன கிடந்தாலும் பரவாயில்ல, கிடக்கட்டும், நம்ம போய் இப்போ ரெஸ்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருக்கிற ஸ்டேஜும் வரும். ஸோ எனக்கு வந்து முக்கால்வாசி அப்படி வந்துடும், என்ன இருந்தாலும் போட்டுட்டு போயிடலாம், அவ்வளோதான், முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே வந்து உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா. ஸோ 5:30 கடகடன்னு ஓடும்போது வந்து நம்மளுக்கு வந்து என்னனாலும் ரெஸ்ட்டு தேவை. ஸோ அப்படி இருக்கையில் டீப் க்ளீன்லாம் வந்து
எடுக்க முடியாது. ஸோ டீப் க்ளீன் பண்ணாமே இருக்க முடியாது. ஸோ என்றைக்காவது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருக்குது, காலையில் எழுந்துச்சு பரப்புறன்னு தெரிய வேண்டாம், கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அன்றைக்கி வந்து டீப் க்ளீன் வச்சுக்கலாம். இல்லை சமையல் வேலை என்றைக்காவது ஸ்கிப் பண்ணுவோம், அந்த மாதிரி டயத்தில் தான் டீப் க்ளீன்லாம் வச்சுக்கணும். ஒரு ஹோம் மேக்கராக வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா ஹோம் மேக்கர் ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக வந்து லீவ் இல்லை, லீவ் இல்லாத ஒரு வேலைன்னா அது ஹோம் மேக்கரோட தான். என்னனாலும் எப்படினாலும் காலையில் எழுந்து நம்ம ஓடுனா தான் நம்ம ஃபேமிலியும் சேர்ந்து நம்மளோட ஓடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கும் நம்மளையும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டும் கொடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நல்லா மேடையெல்லாம் தொடச்சிட்டு நான் வந்து ஸ்ப்ரே கூட பண்ணல, சும்மா ஈர துணி வச்சு தான் லைட்டாக அப்படியே தொடச்சி எடுக்கிறேன் நான். ரொம்பலாம் கூட அழுத்தியெல்லாம் கூட அந்த மாதிரிலாம் தொடக்கல. சரி, ஏன்னா நேற்றும் என்னமோ தான் நான் தொடச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ப்ரே பண்ணி தொடச்சதுனால இப்போ எல்லாம் எடுத்துட்டு லைட்டாக மட்டும்தான் ஒரு வைப் கொடுக்க போகிறேன். ஸோ இதை கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது நான் தொடச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து துணி துவைக்க போயிட்டேன். ஸோ நான் அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணலை. நான் துணி துவைச்சிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் பாத்திரம் விளக்குற வேலையை பார்த்தேன். ஏன்னா வந்து எனக்கு பின்னாடி வந்து வெயில் வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு நான் போய் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் துணி துவைச்சிட்டா தான் எனக்கு வந்து ஓகே வெளியே பார்க்குற வேலை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ சாப்பிட்ட தட்டு இருக்குது, அப்புறம் வந்து இந்த கல் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கழுவி முடித்ததுக்கப்புறம் தான் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும். ஸோ மத்தியான சமையலுக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியான சமையலுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து கிரைண்டர் இதெல்லாம் கழுவி, ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஸ்க்ரப்பெல்லாம் சோப்பு தொட்டு ஸ்க்ரப்பெல்லாம் போட்டு தேய்க்க மாட்டேன், சும்மா கழுவிட்டு தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு ஏதோ அந்த சோப் ஸ்மெல் வர மாதிரியே இந்த கல்லில் ஒரு ஃபீலாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்க்ரப்பு யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா கையிலே தேய்ச்சி கழுவிட்டால் போதும். ஏன்னா மாவு தானே, அப்படி ஒன்றும் ஸ்மெல்லாம் இருக்காது. ஸோ நல்லா தேய்ச்சி கழுவிட்டால் மட்டுமே போதும். சப்போஸ் ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன பண்ணேன், இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா அது வந்து சும்மா தண்ணியில் நினச்சி தான் தேய்ப்பேன். ஆனால் சோப்பு வந்து தொடமாட்டேன். சோப்பு வந்து எனக்கு அது கரெக்டாக அது என்னமோ எனக்கு பிடிக்கல, அதனால் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ வந்து பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் வரைக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னு பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குறது தான். ஸோ வந்து அது ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கையில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அம்மா விளக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். நான் அத்தையோடு இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா அத்தை ஒரு தடவை விளக்குனாங்கன்னா நான் ஒரு தடவை விளக்குவேன், அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா அத்தையை விளக்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப தெரியாது. ஸோ என்றைக்கோ ஒரு நாள் நான் அதாவது என்றைக்காவது ஒன்றால் தினம் விளக்க தான் வேணும் பாத்திரம். ஸோ வந்து ஒரு தடவை தான் விளக்குற மாதிரி இருக்கும், இல்லை மிஞ்சி போனால் ரெண்டு தடவை விளக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து தனியாக நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து விழுந்துகிட்டே இருக்குது, குவிஞ்சிட்டே இருக்குது, அதாவது விளைஞ்சிட்டே இருக்குது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான், ஏன்னா வந்து பாத்திரம் விளக்கி 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 ஸோ வந்து இப்போ எனக்கு பிடிக்காத வேலைனாவே பாத்திரம் விளக்கறது ஆகிப்போச்சு. ஸோ வந்து எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு வ்ளாகில் பார்த்திங்கன்னா நான் பாத்திரம் விளக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு மாதிரியாக நான் பாத்திரம் விளக்குவேன். ஏன்னா ஒன்றா ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஸ்பான்ஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன், ஒரு நேரம் வந்து லிக்யூட் யூஸ் பண்ணி விளக்குவேன். என் மைண்ட் செட் அப்படி இருக்கும், பத்து நாளுக்கு ஒரு லிக்யூட் மட்டுமே யூஸ் பண்ணுவேன், சோப்பை தொடமாட்டேன், இல்லை சில நாள் வந்து சோப் மட்டும் தொடவேன், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி விளக்குவோம் இல்லையா. அந்த மாதிரிலாம் தான் கூட பார்ப்பேன், ஓரளவுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் பாத்திரம் சிங்கில் விழுந்தாலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிங்கில் பாத்திரம் இருக்கையில் வந்து எந்த வேலையுமே முடியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. ஏன்னா வந்து நம்ம வந்து சிங்க் வந்து க்ளீனான மட்டும்தான் கிச்சன் ஃபுல்லாக க்ளீனான மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ வந்து சிங்க்கு க்ளீன் ஆகலைன்னா வந்து நம்ம கிச்சன் க்ளீனாக இருக்கிற மாதிரியே இருக்காது. ஸோ சில பேருக்கு வந்து ஹேபிட் பார்த்திங்கன்னா சமைக்கும் போதே வந்து சைட் பை சைடாக வந்து ரெண்டு பாத்திரமாக விளக்கி முடிச்சுடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த ஹேபிட்டே இல்லை. ஸோ அந்த ஹேபிட் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு வரமாட்டேங்குது. ஒரு நாள் விளக்குவேன், ஆனால் மறுநாள் வந்து அந்த எண்ணம் வராது. ஏன்னா வந்து எனக்கு இப்படி தான் ப்ராக்டிஸ் ஆகிப்போச்சு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக பாத்திரம் விளக்குங்கிற மாதிரி அந்த ஹேபிட் வந்ததுனால வந்து இப்போ எனக்கு இது வந்து ஆக்சுவலாக கஷ்டமாக இருக்குதுன்னு கூட சொல்லுவேன் நான். மொத்தமாக பாத்திரம் போட்டுட்டு விளக்கி அதை எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போல்லாம் வந்து பிடிக்காத வேலையாகவே ஆகிப்போச்சு.
என் ஃப்ரெண்டு கூட சொன்னான், நான் பாத்திரம் விளக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஆனால் நீங்கள் விளக்குறத பார்க்கையில் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போல்லாம் எனக்கே இப்போ எப்படா முடியும் அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ பாத்திரமும் நான் நிறையா போட்டு யூஸ் பண்ணுறேன், அதுதான் ஒரு மைனஸாகவும் எனக்கு இருக்குது. ஸோ பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சாச்சு, வேலை முடிஞ்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.